ஹாய் வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் ஸோ ராபர்ட் மாஸ்டர் காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதுருப்பார் அந்த குருமடத்தை பார்த்துட்டு எனக்கே தெரியாமல் என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்காங்க இந்த ராணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் அதனால் நிறைய பேர் வந்துட்டு பாவங்க ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறைய கருத்துக்கெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் ரெண்டு பேரை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க அது ரொம்ப ஜாலியாகி போச்சு நம்ம ராபர்ட் மாஸ்டருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ரச்சிதா அவர் அவங்கள போயிட்டு இவர் வந்துட்டு சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தங்கம் பட்டுக்குட்டி இன்னும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தாப்பில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக பெஸ்ட் பர்ஃபார்மில் வந்திருக்கணும் அப்படி என்ன ராஜதந்திரம் அது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டால் பெட்டில் வந்து நம்ம மட்டும் படுத்து உருண்டி இந்த பக்கம் ஸ்விமிங் பூலில் வந்து ஓடி ஆடி விளையாண்டு ஏதாவது பாட்டுக்கு ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தோன்னா ஊர் மக்கள் எட்டி பார்த்துருப்பாங்க நம்மளுக்கு ஒரு டிஆர்பி எகிரி இருக்கும் அப்படின்றார் என்னது இதெல்லாம் பண்ணால் டிஆர் பேகிரி இருக்குமா இதெல்லாம் பண்ணால் டிஆர் பேக்கிரி இருக்கும் உங்கள் மானமும் சேந்தியில் எக்ரீ இருக்கும் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா ராபர்ட் மாஸ்டருக்கு அவரே சொல்கிறாரு வெளியே வந்து அவங்களுக்காக காதலி காத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு மாதிரி ரச்சிதாவுக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வெளியே இருக்காங்க இன்னும் டிவர்ஸ் ஆகலை அப்படின்ற விஷயங்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க ரெண்டு பேருமே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையான கணவன் மனைவி மாதிரியும் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்ருக்காங்களே ஏன் அப்படின்ற நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க இதுலேயும் ஒரு விஷயத்த சொன்னார் இந்த பாட்டு டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது ரச்சிதா வந்துட்டு நீங்கள் பாஸை கேளுங்கன்னு சொல்லிட்டாங்களாம் இதை போய் என்னை இன்றைக்கி பாஸை கேட்க சொல்கிறீங்க அவர் என்னன்னா அலையறேன்னு நினச்சிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன காமெடி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு லைட் ஆஃப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாஸ் ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு என்னென்னா இந்த ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு ரச்சிதா வந்துட்டு ராபர்ட் மாஷா ஏற்கனவே பக்கத்தில் நெருங்கி என்னென்னமோ வந்து சினிமஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல பேசி பேசி தங்கக்குட்டி பட்டுக்குட்டி சரி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆகிடுச்சுன்னா லைஃப் டைம் வேறு ஆஃப் பண்ணோம் அதனால் என்ன பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ரச்சிதா வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாப்புல அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பயங்கர சிரிப்பு பிக் பாஸ் உண்மையிலேயே சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணி கருத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க ஏன்னா என்னவெலாம் நடக்கலாம் கர லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் வந்து ஜெயில் வர நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் வந்து குடும்பத்துக்கு பதில் சொல்கிறது அதனால் வந்துட்டு ரச்சிதா ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராபர்ட் மாசே ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு எதுக்கு வந்துட்டு இவரோ தனியாக உள்ளே போடுன்னு ரெண்டு பேருமே உள்ளே வந்தாங்க ரெண்டு பேருமே வெளியே போங்க அப்புடின்ற மாதிரி ஆனால் நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா எதுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆனால் அதை வந்து நிறைய பேர்னு வரவேற்கிறாங்க நல்லா ஆளுப்பா ஆனால் நல்லா எல்லோரும் பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து செக் வச்சுக்கிப்பார் பாவம் ராபர்ட் மாஸ்டர் தான் ஏமாந்துருப்பான்ற மாதிரி கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிட்டுருக்காங்க சரி உங்களுக்கு இந்த செயல் பிக் பாஸோட செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி ராபர்ட் மாஸ்டர் ஏன் இந்த அளவுக்கு இன்டீசெண்டாக பிகேவ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் எதுக்கு ரசிதா அதுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரியல இப்படி இருந்தும் அதிலும் ஒரு சில பேர் ராபர்ட் மாஸ்டர் ரொம்ப பாவங்க குழந்தை மாறிங்கன்னு சொல்லிட்டு சில பெண்களே சொல்கிறாங்க இன்னும் கொடுமையா இருக்கு அதை பத்தி மறக்காமல் சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே